ரஷ்யாவின் கிழக்கே கம்சக்தா தீபகற்ப பகுதியில் சுற்றுலாவாசிகளை கவரக்கூடிய வகையிலான வச்சாகா ஜெட்ஸ் என்ற எரிமலை பகுதி உள்ளது. இந்த பகுதிக்கு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் சுற்றுலா வருவது வழக்கம். இந்நிலையில் இந்த எரிமலை பகுதியருகே 19 பயணிகள் மற்றும் 3 விமானிகளுடன் B8 ரக உலங்கு வானூர்தி ஒன்று நிக்கோரோயில்கா கிராமம் நோக்கி புறப்பட்டது. அந்த உலங்கு வானூர்தி எரிமலை பகுதியருகே திடீரென விபத்தில் சிக்கியது. இதில் அந்த உலங்கு வானூர்தியில் இருந்த பயணிகள், விமானிகள் உட்பட அனைவரும் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்று மீட்பு பணி இடம்பெற்றது. இதில் விபத்தில் சிக்கிய உலங்கு வானூர்தி 900 மீட்டர் உயரத்தில் கிடந்தது தெரிய வந்துள்ளது. இதன்பின் நடந்த தேடுதல் மற்றும் மீட்பு பணியில் 17 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. 2021 இதேபோன்று சுற்றுலாவாசிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற B8 ரக ஹெலிகாப்டர் ஒன்று எரிமலை வெடித்தது. அதனால் ஏற்பட்ட எரிபகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் 8 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.